தெலங்கானா மாநிலம் மற்றும் ஆந்திர மாநிலம் இடையிலான எட்டாவது வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் இன்று காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இந்த புதிய ரயில் சேவை மூலம் தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநில மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வந்தே பாரத் ரயில் மாநிலத்தின் ராஜமுந்திரி மற்றும் விஜயவாடா ரயில் நிலையங்களிலும் தெலங்கானா மாநிலத்தின் கம்மம் வாரங்கல் மற்றும் செகந்திராபாத் ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணிகளுக்கு உயர்தர வசதிகள் மற்றும் வேகமாக சொகுசான பயணம் அமையும் என்பதால் பயணிகள் பெரிதும் வரவேற்றுள்ளனர் எட்டாவது வந்தே பாரத் விரைவு ரயிலை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பண்டிகை காலத்தில் தொடங்கப்பட்டுள்ள வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை தெலங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் கலாச்சார பரிமாற்றத்திற்கு உதவும் என்று தெரிவித்தார் புதிய இந்தியாவின் தொலைநோக்கு அடையாளம்தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் என்று குறிப்பிட்ட பிரதமர் வளர்ச்சிப் பாதையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்தாா் वंदे भारत व्रेव रेल सेवे मकलन वाके सुधार वर्ची को अमय यही मंत्र है आज भारतीय रेल में यात्रा करना एक सुखद अनुभव बन रहा है देश के कई रेलवे स्टेशन ऐसे हैं जहां अब आधुनिक होते भारत की तस्वीर नजर आती है बीते सात आठ वर्षों में जो कार्य हमारी सरकार ने शुरू किए हैं वो अगले सात आठ साल में भारतीय रेलवे का कायाकल्प करने जा रहे हैं आज टूरिज्म को प्रमोट करने के लिए विस्टा डोम कोच है हेरिटेज ट्रेन है किसानों की उपज को दूर सुदूर के मार्केट तक पहुंचाने के लिए किसान रेल चलाई गई माल गाड़ियों के लिए स्पेशल फ्रेट कॉरिडोर पर तेजी से काम चल रहा है நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் செகந்திராபாத் ரயில் நிலையத்தில் இருந்தபடி பங்கேற்றனர் மொத்தம் ஆயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் பயணிக்கும் வகையில் பதினாறு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்படுகிறது ஆறு முதல் ஏழு மணி நேரம் பகல் நேர பயணம் என்பதால் முழுவதும் இருக்கை வசதிகளுடன் இந்த ரயில் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன